ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரிக்குள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த சாரிக்குள்ள ப்ளவுஸ் தான் சூப்பரான டிசைனிங்கில் முந்தான கொடுத்துருக்கு. பாருங்கள், சாரி வந்து சூப்பரான ஒரு மெரூன் கலர். இந்த சாரிக்கு நீல கலர், வயலட் கலந்த நீல கலரு முந்தானை கொடுத்துருக்கு. அதே கலரில் இந்த சாரியோட அட்டாச்சு ப்ளவுஸும் இருக்குது. இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி லைனிங் வச்சு தான் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சாரியிலேருந்து இந்த ப்ளவுஸ் துணியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸ் துணி இருக்கிற அளவுக்கு நேர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சூப்பராக இப்போ கட் பண்ணி இந்த ப்ளவுஸ் துணியை எடுத்தாச்சு. அடுத்து இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் துணி வச்சு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு உடம்பளவு, இந்த ப்ளவுஸோட அளவு 43 இன்ச் ப்ளவுஸு, அதுக்கு தையல் தும்பு 2 இன்ச் விட்டு அளவு எடுக்கணும். அடுத்தது இறக்கம் 14.5 இன்ச், அதுக்கு 1.5 இன்ச் இறக்கம் கூடுதல் எடுத்து இறக்கம் கட் பண்ணிட வேண்டியதான். இந்த துணி நம்ம உடம்ப பகுதிக்கு நேர் பகுதியாக தான் போட்டு தைக்க போகிறோம். அதனால் இறக்கத்துக்கு வந்து நீட்டாக சாதாரண ப்ளவுஸ் மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரோட சென்டர் பகுதி போல்டு பகுதியாக மடக்கி உடம்பளவை கரெக்டாக நம்ம குறித்து எடுத்துக்கலாம். குறித்து எடுத்த அளவை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. 21.5 இன்ச் உடம்பும் 2 இன்ச் தையல் ரொம்ப சேர்த்து இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்த துணியை நேர் பாதையாக போல்டிங் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக லைனிங் பீஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்கள், கரை பகுதி நம்ம கையோட இடது பகுதி வரும் பகுதியாகவும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இந்த துணியை வந்து நீட்டாக, அந்த சின்ன சின்ன சுருக்குகளெல்லாம் கசங்கியிருந்த மாதிரி இருக்குது, இந்த ப்ளீட்டெல்லாம் நீட்டாக கையை வச்சு எடுத்து விட்டுட்டு முன்துண்டும் பின்துண்டும் சேர்த்தே நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். 21.5 இன்ச் கூடால் ஒரு 2 இன்ச் தையல் தும்பு விட்டுருக்கோம். முன் துண்டுக்கு பின் துண்டுக்கும் 21.5 இன்ச் கூடால் ஒரு 2 இன்ச் தையல் தும்பு விட்டு நம்ம சேர்த்தி கட் பண்ணிடுவோம். உடம்பளவு 21.5 கூடால் ஒரு 2 இன்ச் முன் துண்டு விட்டுருக்கோம். பின் துண்டும் 2 இன்ச் விட்டு கட் பண்ணி இப்போ லைனிங் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பாருங்கள், அந்த போல்டிங் மடிப்பை எடுத்து நீட்டாக நீளம் பார்க்கலாம். நம்ம இறக்கத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த இறக்கத்துக்கு சரியாக நம்ம மடிச்சுக்கிட வேண்டியதான். இந்த லைனிங் துணி கரெக்டாக 16 இன்ச் தான் இருக்குது. நமக்கு 16 இன்ச் தையல் தும்போட தேவைப்படுது. 14.5 இன்ச் இறக்கம், 1.5 இன்ச் தையல் தும்பு சேர்த்து 16 இன்ச் தேவைப்படுது. அதனால் இந்த 16 இன்ச் இறக்கத்துக்கு நம்ம போல்டு பண்ணி மடக்கி போட்டுக்கிடுவோம். பாருங்கள், மடக்கி போட்ட பகுதி இப்போ நீட்டாக 16 இன்ச் வரும்படியாக நம்ம மடக்கியாச்சு. அடுத்தது இதில் ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதியாகவும் போல்டிங் பகுதி கழுத்து சுற்றளவாகவும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்பே பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணிக்கு உள்பகுதியில் இந்த லைனிங் துணியை வச்சு நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங் துணியோட போல்டிங் பகுதி 2, மெயின் பீஸ் துணியோட போல்டிங் பகுதி 2, மொத்தம் 4 போல்டிங் பகுதி நம்ம சைடு இருக்குது. பாருங்கள், இது வந்து கழுத்து சுற்றளவுக்கு வரும், கழுத்து இறக்கம். அடுத்தது இந்த வெட்டு பகுதி ஆம்கோல் இறக்கம், ஆம்கோல் பகுதியை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த முன் கப் ஷேப் அளவுக்குள்ளே முன் கப் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸோட முன் கப் அளவு 12.5 இன்ச், அதுக்கு 1 இன்ச் கூடுதல் வச்சு நம்ம 13.5 இன்ச் ஓப்பன் சைட்லேருந்து இடுப்பு பகுதி வர மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது ஓப்பன் சைடில் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இடுப்பு பகுதியில் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணி அளவு குறித்து வச்சாச்சு. அடுத்தது 2.5 இன்ச் கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம். ஷோல்டர் அளவு 3.5 இன்ச் வச்சுருக்கோம். மீதி உள்ளது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு 21.5 இன்ச், மொத்தம் 43 இன்ச்னால நம்ம 5.5 இன்ச் ஆம்கோல் அளவோட இறக்கம் வச்சுக்கிடலாம். அடுத்தது ஷோல்டர் 3.5 வச்சுருக்கோம். 2.5 இன்ச் கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம். இந்த கழுத்தோட இறக்கம் 5.5 இன்ச் கழுத்து இறக்கம்.
பாருங்கள் இந்த தையல் தும்பை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் இதுதான் தையல் வந்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கக்கூடிய இடம். அடுத்தது நம்ம அந்த ஓப்பன் சைட்லேருந்து ஒரு அரை வட்டம் மாதிரி நம்ம மார்க் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை முன்கலத்தோடு இறக்கம் பாருங்கள். இந்த பட்டியோட சென்டர் கப் ஷேப்போட சென்டர் பகுதியிலையும் ஒரு மார்க் பண்ணி இந்த மார்க் பகுதியை தான் நம்ம வந்து சூப்பராக ஒரு அரை வட்டமாக வரைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவு பின் கைக்குழி அளவு இந்த ஒரு இன்ச்சு அளவு எடுக்கிறது. அடுத்தது முன் கைக்குழி இதே விடமும் அரை இன்ச்சு நம்ம வந்து குளித்து மார்க் பண்ணணும். முன் கைக்குழி பின் கைக்குழி விடமும் அரை இன்ச்சு முன் கைக்குழி குளித்து ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் இது சென்டர் பகுதி எடுத்து தான் இந்த ஆஃப் ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம். கழுத்து சுற்றளவு ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது சோல்டர் 3.5 வச்சுருக்கோம். அடுத்தது இருக்குது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் இறக்க 5.5 21.5 43 இன்ச்சு உடம்புனால இதுக்கு 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள் இந்த முன் கப்பு இறக்கம் நம்ம 13.5 எடுத்ததில் ஓப்பன் சைடு 1.5 கம்மி பண்ணி நம்ம அளவு எடுத்து ஆஃப் ரவுண்டு கொண்டு வந்தால் அந்த 1.5 கம்மி பண்ண இடத்துலேருந்தே நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்து கரெக்டாக சென்டர் வந்து நம்ம மடக்கி வச்சுக்கிடுவோம். அடுத்தது ஆம்கோல் பகுதியை கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் முன் கழுத்து அடுத்தது மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்டனுக்கு தான் முன் கழுத்து, அதனால் ரவுண்டாகவே நம்ம மார்க் பண்ணி ரவுண்டனுக்கு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இந்த ஓப்பன் சைடு நம்ம போல்டிங் பகுதியாக முன் கழுத்துக்கு வச்சிடணும். அந்த போல்டிங் பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். பின் கழுத்து அடுத்தது கட் பண்ணிடலாம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழியை விட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி குளித்து மார்க் பண்ண பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது பின் கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கழுத்தோட இறக்கம் 7.5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள் இந்த 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்டனுக்கு தான் பின் கழுத்து, இந்த ரவுண்டனுக்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்க வல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸோட எல்லா பகுதியுமே கட் பண்ணியாச்சு. ஷோல்டர் சென்டர் கட்டிங்காக நம்ம கொடுத்தாச்சு. ப்ளவுஸுக்கு எல்லாமே முன்கழுத்து பின்கழுத்து முன் கைக்குழி பின் கைக்குழி ஷோல்டர் கழுத்து சுற்றளவு கழுத்து இறக்கம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பட்டியில் நம்ம மெயின் டாட் வந்து பிடிக்கிற அளவுக்கு இந்த துணியை வந்து அளவு கம்மி பண்ணி ஒரே பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள் இந்த பட்டியில் நம்ம மெயின் டாட்டுக்கு இது ஓப்பனுக்குள்ளே துணி கட் பண்ணிகிட்ருக்கோம். இது தான் பட்டிக்கு நம்ம 1.5 இன்ச்சு இந்த கப் ஷேப்பில் டாட் பிடிக்க போகிறோம். அந்த 2.5 இன்ச்சியை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டியில். அடுத்தது பாருங்கள் இப்போ முன் கப் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள் ஓப்பன் சைடில் இருக்கிற அந்த லைனிங் துணியை போல்டு பண்ணிக்கிடலாம். ஒரு 4 இன்ச்சு சுற்றளவுக்கு போல்டு பண்ணிக்கிடலாம். போல்டிங் பண்ணதில் ஒரு 1.5 இன்ச்சு இந்த போல்டிங் பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ண பிறகு ஒரு 3.5 இன்ச்சு உயரம் இந்த டாட்டோட அளவு நம்ம குறிச்சிக்கிடணும். அடுத்தது இந்த ஓப்பன் பகுதியிலேருந்து இந்த ஓப்பன் சைடில் ஒரு 6 இன்ச்சு இருக்குது, அதில் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இந்த மெயின் டாட் பிடிச்ச ஃபஸ்ட்டு நம்ம 1.5 வச்சு மார்க் பண்ணோம்ல, அதுதான் அளவு. இந்த மெயின் டாட்டில் உயரத்தில் ஒரு 0.0 மார்க் பண்ணோம். இந்த 0.0 மார்க்கை வச்சு தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கணும். ஆம்கோல் டாட்டோட எட்ஜி நம்ம ஓப்பன் சைடில் ஒரு டாட்டுக்கு மார்க் பண்ணால அந்த நேயருக்கு வந்து இந்த ஆம்கோல் டாட்டோட எட்ஜி வளரும்படியாக நம்ம மார்க் பண்ணால் போதும். பாருங்கள் இப்போ 3 பாயிண்ட்டுமே நம்ம டாட் மார்க் பண்ணியாச்சு. அதை பஞ்சிங் பண்ணி அடுத்த பீஸில் பதியும்படியாக பஞ்சிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் இந்த மெயின் பீஸ் டாட்டோட
மொத்த சுற்றளவு 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் தான் நம்ம பட்டியில் கட் பண்ணது. ஓப்பன் சுற்றளவு அந்த டாட்டோட சுற்றளவு 1¼ இன்ச் எடுத்து அதை வந்து நம்ம டாட்டா பிடிச்சிட வேண்டியதான். ஆம்கோல் டாட்டோ நம்ம 1¼ இன்ச் பிடிச்சா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு கப் ஷேப்பு நீட்டாக நம்ம மார்க் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணி முடித்தாச்சு. நம்ம எப்போவுமே எல்லா அளவும் ஃபஸ்ட்டே நம்ம குறித்து வச்சாச்சுன்னா நம்ம தைக்கும்போது மிஷினில் வச்சு ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். அதனால் ரெண்டாவது நம்ம தைக்கும்போது எந்த அளவும் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கட் பண்ணக்கூடிய துணியெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சிடணும். பாருங்கள் அடுத்தது கிராஸ் பீஸ் நம்ம மெயின் பீஸ் துணியில் தான் கட் பண்ண போகிறோம். இந்த பீஸில் கட் பண்ண வேஸ்ட்டு கொஞ்சோவில் தான் நமக்கு. பாருங்கள் இது முன் கழுத்தும் பின் கழுத்தும் நம்ம சேர்த்து கட் பண்ணதுனால நமக்கு ஒரு கிராஸ் பீஸ் இதில் கிடைக்குது. இந்த கிராஸ் பீஸ் வந்து 2 இன்ச் சுற்றளவில் நம்ம வந்து கட் பண்ணுறோம். பாருங்கள் 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம், அடுத்தது 1 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்படி நம்ம கழுத்து கட் பண்ணால் முன் துண்டும் பின் துண்டும் சேர்த்து கட் பண்ண அந்த பீஸ்லேயே நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கழுத்து அளவுக்குள்ள துணி கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் நிறைய பேர் நிறைய துணி நம்ம வந்து தேவையை கட் பண்ணும்படியாக எடுத்துட மாட்டாங்க. அதனால் எப்போவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணணும். பாருங்கள் இதில் இப்போ 6 பீஸு நமக்கு கிராஸ் பீஸ் கிடச்சிருக்கு. இந்த 6 பீஸுமே காணும், இதையும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸுக்கு நெக் தைக்கிறதுக்கான கழுத்து பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.5 இன்ச். இந்த 7.5 15 இன்ச் ஒரு கைக்கு 15 இன்ச் கை சுற்றளவு. இந்த 15 இன்ச் கூட ஒரு 2 இன்ச் தையல் தும்பு விட்டு 17 இன்ச் வரும்படியாக நம்ம வந்து போல்டு பண்ணிக்கிடலாம். மொத்தம் இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 17 இன்ச். அதில் முன் கை குழி ஏற்ற பின் கை குழி ஏற்ற வரும்படியாட்டு நம்ம இந்த துணியை போல்டு பண்ணிக்கிடலாம். இந்த இதில் வெட்டு பகுதி தான் இந்த கைக்கும் ஆம்கோல் பகுதியாக வருது. ஃபோல்டிங் பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பகுதியிலேருந்து கையோட ஷோல்டர் சென்டர் பகுதியிலேருந்து 7.5 இன்ச் நேராக நம்ம மார்க் பண்ணிவிடலாம். அந்த கை நீளம் நேராக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட கை நீளம் வந்து 8 இன்ச் கை நீளம். ஆனால் நம்ம 9.5 இன்ச் 1 இன்ச் இந்த துணி லைனிங் துணி வச்சு நம்ம மறித்து எடுத்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் தையல் தும்பம் சேர்த்து 9.5 இன்ச் எடுத்துருக்கோம். இந்த 9.5 இன்ச் இருக்க நேர் லைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது கையோட சுற்றளவு 7.5 இன்ச் ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் பகுதியில் இந்த துணியோட வெட்டு பகுதியிலேருந்து 3¾ இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து பாருங்கள் 1¼ இன்ச் மார்க் பண்ணிவிடலாம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச். அதனால் இந்த 6.5 இன்ச் அளவு வச்சு நம்ம கை சுற்றளவு 7.5 வச்சுருக்கோம். 1 இன்ச் கம்மி பண்ணி எடுத்து இந்த ஆம்கோல் அளவுலேருந்து கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவுக்கு 1 இன்ச் தையல் தும்பு விட்டு இந்த ஆம்கோலோட தையல் தும்பு அளவோட நம்ம மார்க் பண்ணி சேர்த்து ஜாயின் பண்ணிவிடலாம். பாருங்கள் அடுத்ததாக இந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம 1¼ இன்ச் எடுத்தோம்ல அந்த பகுதியும் இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து நீட்டாக ஒரு டாட் போட்டு அதோடய சென்டர் பகுதியில் இப்போ நமக்கு இந்த ஆம்கோல் பகுதிக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் 7 இன்ச் இடைப்பட்ட பகுதி, அந்த இடைப்பட்ட பகுதியில் 3/2 ஒரு மார்க் பண்ணி முன் கை குழி மூடாக சூப்பராக வளைஞ்சு வரும்படியாகவும் பின் கை குழி கொஞ்சம் குழிஞ்சு வரும்படியாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் இப்போ கையோட எல்லா பகுதியுமே நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு. கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு,
அடுத்தது கையோட ஆம்கோல் பகுதி எல்லா இடமும் நம்ம கண்டுபிடிச்சி முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு நம்ம வந்து தையல் தைக்கிறதுக்காக இடம் விட்டுருக்கோம். அந்த இடத்துலேருந்து நேராக ஷோல்டர் பகுதிக்கு நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம சேர்த்து கட் பண்ண துணியில் தனியாக முன் துண்டு மட்டும் ரெண்டு கையோட முன் கைக்குழியை மட்டும் அடுத்தது எடுத்து கட் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், முன் கைக்குழி துணியை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி கையில் கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இப்போ சூப்பராக நம்ம ப்ளவுஸ் கை வந்து கட் பண்ணியாச்சு. முன் கைக்குழி பின் கைக்குழி கை கழிச்சிட்டளவு எல்லா அளவுமே கை நீளம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட மொத்த பகுதிகளையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கை துணி, ஓப்பன் பீஸு, பட்டி பீஸு, கழுத்து கிராஸ் பீஸு, முன் கழுத்து பின் கழுத்து ஆம்கோல் அளவு எல்லாமே நம்ம ஷோல்டரு கழுத்து சுற்றளவு வச்சு நீட்டாக முன் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் முன் கப் ஷேப்பு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் பட்டி, இது வந்து கிராஸ் பீஸு, இது ஓப்பனு, இது முன் துண்டு, இது பின் துண்டு, மொத்த பீஸ் இவ்வளோ தான் ப்ளவுஸுக்கு. பாருங்கள், சூப்பராக 43 உடம்பு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 43 இன்ச் உடம்பளவும் இடுப்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸோட எட்ஜ் இடுப்போட இறக்கம் மொத்த இடுப்பு சுற்றளவும் 34 இன்ச். இந்த ப்ளவுஸ் தச்சு உடம்பு பிடிக்கும்போது இந்த 34 இன்ச் இடுப்பு சுற்றளவு பிடிச்சா போதும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி.